ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ரேவந்த். வெல்கம் டு தினமும் ஒரு மெசேஜ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸை பத்தியும் அதை எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொரோனா வைரஸை ஷார்ட்டா COVID-19 அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொரோனா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, சைனால ஊஹான் அப்படின்ற இடத்துலதான் வந்துச்சு. அங்கிருந்து இப்ப பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, விமானம் மூலமா தான் இது எல்லா இடங்களுக்குமே ஸ்ப்ரெட் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரேசில்ல நிறையவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஏன், நம்ம இந்தியாவில கூட பாருங்க, நிறைய தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையிலே எவ்வளவு கேசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே நியூஸ்ல பாத்துட்டு தான் இருக்கோம். இந்த கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் பாத்தீங்கன்னா குணமடைஞ்சிட்டும் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இறந்து கூட போயிட்டாங்க. இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலையே, எப்படி இவங்கலாம் குணமடைஞ்சாங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். எதனால அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி அவங்களோட இம்யூன் சிஸ்டம் இருக்கும். அது என்ன இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி தான். அது ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குணமடைஞ்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க உடம்புல வைரஸால அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது. அதனால அவங்கள ஈஸியாக க்யூர் பண்ணிடுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க உடம்புலலாம் இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால இந்த வைரஸால சுலபமாக அவங்க உடம்புக்குள்ளே போய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கலர் நிறத்தில் இருக்கிற பழங்கள், நிறைய காய்கறிகள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி, எலுமிச்சை பழம், ஆரஞ்சு, அப்புறம் ப்ரக்கோலி, கிவி போன்ற வகையான பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புலையுமே இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும். இது மட்டும் இல்லாம வீட்லயே பாத்தீங்கன்னா இஞ்சி, எலுமிச்சை பழம், இதெல்லாம் கொதிக்க வச்ச தண்ணி, இது இல்லாம கபசுர குடிநீர், இதெல்லாம் குடிச்சாலுமே நிறைய இம்யூன் சிஸ்டம் ஏறுறதுனால நம்ம உடம்புலையும் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பயாவது வெளியில போறீங்கனாலுமே அடிக்கடி போகாதீங்க. எப்பயாவது முக்கிய அவசிய தேவைக்கு மட்டும் போங்க. அப்படி போனாலுமே முகக்கவசம் போட்டுக்கோங்க. முகக்கவசம் வந்து சும்மா போட்டுக்காம மூக்குலேருந்து வாய் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த முகக்கவசம் போட்டுட்டு வெளியில் போனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கழட்டாதீங்க. ஒரு மீட்டர் இடைவெளி விட்டே எல்லாரு கூடயும் நில்லுங்க. கூட்டமாக இருக்கிற கடைகளுக்கெல்லாம் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே நிறையவே கூட்டம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் இடம் இருக்காது ஃப்ரீயாக போகிறதுக்காக. அதனால கூட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ஃப்ரீயாக அவங்களால ஒரு மீட்டர் இடைவெளி விட்டே பார்க்கலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்க எது எடுக்கிறதா இருந்தாலுமே தேவையான பொருட்களை மட்டும் எடுங்க. தேவையில்லாத பொருட்களை தொடாதீங்க, அதுல கூட கிருமிகள் இருக்கலாம். அதனால தேவையுள்ள பொருட்களை மட்டும் எடுத்துருங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நீங்க வாங்கின பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க போய் உங்களோட கைகள் கால்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்லா கழுவிடுங்க. நீங்க கழுவுறதை விட குளிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும். எதனால அப்படின்னா, நீங்க குளிக்கும் போது உங்க பாடியில இருக்கிற எல்லா இடமுமே கிளீன் ஆகுறதுனால எங்கேயுமே கிருமிகள் இருக்காது. இதனால நீங்களும் சேஃபா இருக்கலாம், அதே நேரத்துல மத்தவங்களும் சேஃபா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு சானிடைசர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் எப்பவும் போல பயன்படுத்தலாம். ஒரு சில பேர் ஆல்கஹாலிக் சானிடைசர் கூட பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா நெருப்பு கிட்ட போகிறது தவிர்த்துருங்க. ஏன்னா நெருப்பு கிட்ட போனால் உங்கள் கையில் ஆல்கஹால் இருக்கிறதுனால அது வந்து நெருப்பு பிடிச்சிக்கும். இதனால் உங்கள் கை கூட எரிஞ்சு போகலாம். அதனால் நெருப்பு கிட்ட போகிறத தவிர்த்துருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா அது வந்து ட்ரையாக ஏறுறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் போனால் ஒன்றும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனா வைரஸ் இருக்கு, அதாவது இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதிகமாக காய்ச்சல் அடிக்கும், உங்களுக்கு தலை வலிக்கும், அப்புறம் உடல் சோர்வு, வறட்டு இருமல், இருமல், சளி, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தாலுமே பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட உடனே செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி இருந்தாலுமே உங்கள் ஃபேமிலிக்கு எதுவுமே பாதிக்காமல் நீங்கள் அதுக்கு முன்னாடியே உங்களோட ப்ரிவென்ஷன்ஸை எடுத்துக்கலாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், உடனே இதில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா லேட் பண்ணாமல் உடனே உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட போய் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கொரோனா வைரஸ் அதாவது இந்த COVID-19 நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுனில் தான் இருக்கோம்னு. இந்த லாக்டவுன் காரணமாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலுமே திறக்க முடியறது இல்லை. அதனால இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆன்லைன் கிளாஸஸை நானுமே 3 மாதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ண ஒரு சில டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதில் முதல் டிப்ஸை பார்த்துடலாம். முதல் டிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே கம்ப்யூட்டர் விட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் தள்ளியே நில்லுங்க. இதனால் இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட கண்கள் வந்து வலிக்காமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபோன் இல்லை கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒரு 20 செகண்ட் கழிச்சு ஒரு 5 செகண்டாவது வெளியில் வேற எங்கேயாவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே இதே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கண் வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது டிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே கிளாஸ் ஆரம்பிக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த கிளாஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து கரெக்டாக நீங்கள் படிக்க போகிற இடத்துக்கிட்ட வச்சுட்டீங்க அப்படின்னா கிளாஸ் நடக்கும்போது நீங்கள் அப்பப்போ போய் எடுக்க தேவையில்லை. நீங்கள் இது மாதிரி அப்பப்போ போனீங்க அப்படின்னா உங்களோட கவனம் செதுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கிளாஸ் நடக்கும்போது
உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள நெட்ஒர்க் இஷ்யூ இல்லை ஹேங் ஆகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சரி பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை கிளாஸ் அட்டன் பண்ணும்போது திடீர்னு இது மாதிரி ஆனால் கூட அதை ஈஸியாக சரி பண்ணிவிட்டு உங்களால் கிளாஸை மிஸ் பண்ணாமல் கவனிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது டிப் என்ன அப்படின்னா ஒரு நல்ல வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்றைக்காவது உடம்பு சரியில்லை இல்லை ஜுரமாக இருக்குது இல்லை உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலுமே உங்களுக்கு எப்போயாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த குரூப் வழியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி கூட அன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத அனுப்ப சொல்லி நீங்களும் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் கவனிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு இதுக்கே நமக்குலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஒர்க்கையும் பார்த்து நமக்குன்னு தனியாக நோட்ஸையும் எடுத்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் அதை ஒவ்வொரு டைமிங் தனியாக செப்பரேட் பண்ணி நமக்காக கிளாஸ் அவங்க ஆன்லைனில் எடுத்து அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நம்ம அவங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி அவங்க நடத்துறது எல்லாமே நம்ம லிசன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டீச்சர்ஸ் கொடுக்குற எல்லா கிளாஸ் ஒர்க்கு நோட்ஸ் இது எல்லாமே நீங்கள் இப்போயே எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் திறக்கும்போது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்போ உங்களுக்கு எழுதுகிற வேலை இருக்காது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக கவனிச்சா அடுத்த எக்ஸாம் வரதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் 3 இந்த ஆன்லைன் கிளாஸை ரொம்பவே ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நானும் கவனிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தட் பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.